வணக்கம். வாசகசாலையின் சிறுகதை உரையாடல். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிறுகதை உரையாடல் அப்படிங்கிற இந்த நிகழ்வில் வந்து எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களோட சிதைவு அப்படிங்கிற இந்த சிறுகதையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பவா செல்லத்துறை அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு எழுத்தாளர் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் அவரை வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது வந்து சமீபத்தில் வந்து அவர் ஒரு சிறந்த கதை சொல்லியாக அவரோட தெரியும். அவரோட குரல்களுக்கு வந்து உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருந்து வராங்க. பவா செல்லத்துறையோட எழுத்துக்கும் குரலுக்கும் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வந்து அவரோட சிதைவு அப்படிங்கிற இந்த சிறுகதையை குறித்து தான் நம்ம வந்து உரையாடல் நிகழ்வில் வந்து வாசகசாலை நேயர்கள் எல்லாரும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிதைவு அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிறுகதையை வந்து இரண்டாக பிரிச்சுக்கலாம். முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இந்த முன்பகுதியோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரி மாணவர், கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவர், அவரோட அப்பா அம்மா. அவங்க அப்பா வந்து ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர், ஹெட்மாஸ்டரோட பையன். இந்த முன்பகுதியில் இருக்கிற சிறப்பு என்னன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், இவங்க மூணு பேருக்கும் பேரே கிடையாது இந்த கதையில். அப்பா வந்து ஹெட்மாஸ்டர், பையன் கல்லூரியில் படிக்கிறான், அம்மா வந்து எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலைனாலும் அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனைவி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எந்த வேலைக்கும் வீட்டில் வெளியே வேலைக்கு போல வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவி அப்படிங்கிறது தெரியுது. இவங்கள அந்த வாலிபரோட அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேருந்து அந்த பையனை வந்து கண்டிக்கிறது, தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களாக கண்டிக்கிறதுலையும் அந்த கண்டிப்பில் வந்து நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களுக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி 8 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் நான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பேன். அது வந்து ஒரு 4 செவருக்குள்ளே அடி வாங்கும்போது வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அவர் அடிப்பார். ஒரு 18 வயசில் வந்து இந்த அடியை வந்து தாங்க முடியாமல் நான் வந்து வீதிக்கு வந்துட்டேன், ரோட்டுக்கு ஓடி வந்துடுவேன். அப்போ வந்து அப்பாவோட அடியிலேருந்து தப்பிச்சு வரக்கா நான் ரோட்டுக்கு வருவேன், அப்பையும் அப்பா வந்து என்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த கதையை வாசிக்கும் போது, இந்த முன்பகுதியை வாசிக்கும் போது எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா வந்து நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்லலாம் இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பொறுப்பான அப்பாவா, மிலிட்ரி மேனு, ஆர்மியில் வேலை பார்த்தாங்க. அப்பா வந்து எங்களை எப்படி வளர்ப்பா, எங்களை வந்து எப்படி சொல்லுவோம், பிள்ளைங்கன்னா வந்து கிணறுனா குதிச்சிடணும், குதிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் நில்லுன்னா நின்றணும், அந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படிம்பாங்க. அப்போலாம் வந்து அப்பா வந்து அப்படி சொல்லும் போதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா சொன்னால் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல இருப்போம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வருது, என்னடா அது கிணத்துல குதினா குதிக்கணும், பாதியில் நிற்க நில்லுன்னு சொன்னால் எப்படிடா நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், எல்லா விஷயத்துலையும் பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா வந்து எங்கள் அம்மா வந்து எங்களை அடிக்க வர்றாங்கன்னா இப்படி வலையில வந்து இப்படி பின்னால் நவட்டுவாங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி வலையில பின்னால் நவட்டினாங்கனாலே நாங்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவோம், ஒவ்வொரு பக்கமும் வந்து அடிதான் விழப்போதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லா பக்கமும் ஓடுவோம். ஸோ இந்த கதையை வந்து இந்த வாலிபர் வந்து அவங்க அப்பா வந்து அவரை வந்து எப்படியெல்லாம் அடிக்கிறாரு, அது எப்படியெல்லாம் அவங்கள அந்த பையனை வந்து உள்ள பாதிக்குது அப்படின்லாம் சொல்லும் போது வந்து மேபி 80s 90s இருக்க கிட்ஸ் எல்லாராலையும் வந்து இதை வந்து அவங்களால ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்பையும் கூட நிறையா அப்பாக்கள் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுதான் கதையோட முன்பகுதி. அந்த பையன் வந்து தொடர்ந்து அவங்க அப்பாவால் அடிக்கப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிக்கப்படும் போது அடியை விழுகுது. அந்த அடி உத தாங்க முடியாமல் ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து ஒரு இரவில் வந்து வீட்டை விட்டே ஓடுறான், அந்த அடி விழுகுது, அந்த அடியிலேருந்து ரோட்டுக்கு வந்துடுறான், வந்து அப்பா அடிக்கும்போது தப்பிச்சு ஓடிடுறான், வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இது வந்து அடிக்கடி நடக்கிறது தான்.
நைட்டு அப்பா அடிக்கும்போது தப்பிச்சு வெளியே ஓடுறது, அப்புறம் அப்பா கோபம் குறைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ள வர்றது, இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிறது. ஸோ அந்த நைட் நடக்கும்போது வந்து அந்த பையன் வந்து முடிவு பண்ணிடுறான், இனிமே வந்து அப்பாட்ட வந்து அடியே வாங்கக்கூடாது, ஒரு நாளும் அப்பாட்ட வந்து அடி வாங்கக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து முடிவு பண்ணிடுறான். இதுதான் கதையோட முன்பகுதி. இந்த இடத்தோட நான் இந்த கதையை வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். இந்த பையன் வந்து அந்த இரவில் வந்து ஓடி போய் எங்கே இருட்டில் வந்து கண்மூடித்தனமாக தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுறது வந்து எங்கே போகிறானே தெரியாமல் அந்த பையன் வந்து ஒரு சர்ச்சோட வாசலில் வந்து உள்ளே ஏறி குதிச்சு, அந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு உள்ளே போய் ஒரு இடத்துல உட்கார்றான். உட்கார்ந்த பிறகு தான் வந்து அவனுக்கு வந்து இவ்வளோ ஒன்று அவங்க அப்பாட்ட வாங்கின அடியோட வலி, காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்ததோட வலி, இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த வலி எல்லாமே அந்த இருளுக்குள்ளே இருக்கும்போது வந்து உடம்புல இருக்க வலி ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இருட்டில் வந்து அந்த பையன் வந்து இப்படி உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட இந்த முன்பகுதி, கதையோட முன்பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பையனை வந்து அடுத்து ஒரு கதாபாத்திரம் வந்து சந்திக்க வருது. இதுதான் முத கதையில் வந்து முதல் கதாபாத்திரத்துக்கு வந்து பேர் வருது. அந்த சர்ச்சோட கோயில் குட்டி பையன் வந்து, அந்த பையன் பேர் வந்து தாஸ். அந்த பையன் வந்து அங்கே அந்த இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த வாலிப பையன் வந்து திடீர்னு ஏதோ யாரோ வெளியே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறான். அந்த பையன் வந்து இருளில் இவர் வெளியே வர்றதை பார்த்தோன்னே யாரோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. பயப்படும் போது இந்த பையன் வந்து வழியில் வந்து தூங்கி, அந்த உள்ளேயே கல்லறைக்குள்ளேயே தூங்கி, சர்ச்சை தாண்டி உள்ள ஒரு கல்லறை இருக்குது, அதுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்க ஒரு பையன், இந்த வாலிப பையன் வந்து தூங்கிட்டான். அந்த வழியிலேயே தூங்கிட்டு என்ன சத்தம் கேட்டு முடித்தான் அப்படின்னா, அந்த சர்ச்சில் வந்து ரெண்டு ரெண்டு தடவையாக விட்டு விட்டு மணி அடிக்குது. பொதுவாக எதுக்காக இந்த மாதிரி விட்டு ஒரு கேப் விட்டு கேப் விட்டு ரெண்டு ரெண்டு பெல்லாக எதுக்கு சர்ச்சில் அடிப்பாங்கன்னா, யாராவது தவறிட்டாங்க, யாரோட மரணம், அந்த சபையில் இருக்க யாரோட மரணத்தை வந்து சபை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டு இந்த மாதிரி ஒரு ஒலி கேட்கும். ஸோ அந்த வழியோட தூங்கிட்டு இருக்க அந்த பையன் வந்து டக்குன்னு முழிக்கிறான், இந்த சத்தத்தை கேட்டு முழிக்கிறான், முழிச்சு பதபதத்து அந்த இடத்த விட்டு வெளியே வர்றான். ஒரு கல்லறைக்குள்ளேருந்து ஒரு பையன் வெளியே வர்றதை பார்த்து அந்த கோயில் குட்டி தாஸ் அவர் வந்து பயப்படுறாரு. வர்றது இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பையன் சொல்கிறான், எப்பயும் வழக்கமாக நடக்கிறது தான், அப்பா அடித்தாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த தாஸ் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லை அப்படின்னே வந்து இந்த பையனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. எங்கள் அப்பாவை பற்றி நீ எப்படி அப்படிலாம் சொல்ல போச்சு? ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து அவனை எவ்வளோ தான் அடித்தாலும் சின்ன வயசுலேருந்து அந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து நிறைய பேரன்பு காட்டி வளர்த்துருக்காரு. அந்த வாலிப வயசுங்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்பா வந்து எது சொன்னாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய முரணான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து இது முரணான அந்த வயசு அப்படி. ஆனால் உண்மையிலேயே வந்து அப்பாவுக்கும் அதிக அக்கறை பிள்ளை மேலே இருக்கும், பிள்ளைக்கு அப்பா மேலே அதிக பாசம் இருக்கும். ஆனால் அந்த அந்த வயது வந்து அவங்கள யாரையுமே வந்து சரியாக அதை வெளிப்படுத்த, அந்த உறவை வந்து சரியாக வெளிக்காட்டிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வேற யாரும்லாம் எங்கள் அப்பா வந்து விட்டு அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது, வேற யாரோலாம் எங்கள் அப்பாவை பற்றி அப்படி இஷ்டத்துக்கு பேசுறதுக்குலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி, அப்பாவை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசினோடனே தாஸ் வந்து, உங்கள் அப்பாவுக்கு தானே அறிவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே வந்து இந்த பையன் சொல்லிடுறான், ஆமாம் பேச்சை மாத்திரக்காக யார் இறந்துட்டா சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறான். அந்த தாஸ் வந்து, அதுவா அது யாருனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த கதையை நான் நிப்பாட்டுறேன். இந்த மீதியை வந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட லிங்க்ல போய் அது யார், அந்த மரணம்ங்கிறது வந்து யாருங்கிறத நீங்கள் கதையில் போய் படிங்க. இந்த பையன் வந்து தாஸ்ட்ட பேசிட்டு வேகமாக ஒரு இருட்டில் நடந்து போகிறாரு. அந்த இருட்டு வந்து ரொம்ப தூரத்துக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அது இருட்டாக மட்டும்தான் இருக்குது, அங்கங்கே ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த பையன் வந்து ஒரு நபரை சந்திக்கிறாரு. இந்த எழுத்தாளரோட எழுத்தில் வந்து கதையை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுது, வாசகர்கள் வாசிக்கிறவங்கள வந்து கதை பின்னாலேயே நம்மளை வந்து ஒரு எறும்பு மாதிரி தொடர்ந்து போக வைக்கிற, ஒரு எறும்புக்கு பின்னால் இன்னொரு எறும்பு தொடர்ந்து போகிற மாதிரி அவரோட எழுத்து பின்னாலேயே நம்மளை எப்படி போக வைக்கிறாரு அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன பேரா மட்டும் நான் நேரடியாக வாசித்து காட்டுறேன்.
அஞ்சு நிமிஷ இலக்கற்ற என் நடை. அந்த புளிய மர இருட்டிலிருந்து அவசரமாக வெளியேறிய ஒரு சைக்கிளால் சைக்கிளில் நின்றது. அந்த ஆள் தன் முகம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கையில் என்னை திரும்பி பார்க்காமல் வேகமாக மிதித்து கடந்தான். அந்த இருட்டுக்குள்ள ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்துக்கு முன்னால் ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு பின்னாலேருந்து ஒரு ஆள் வேகமாக வெளியே வரான். தன்னை யாரும் பார்த்துடக்கூடாது, முக்கியமாக இந்த பையன் வந்து அவரை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வே கடகடன்னு போயிடுறாரு. ஸோ அப்போ அந்த புளிய மரத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த பையன் வந்து அந்த புளிய மரத்துக்கு பின்னால் என்ன, ஏன் இந்த ஆள் வந்து இந்த இருட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இந்த இருட்டில் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறான், அது புளிய மரத்துக்கு பின்னால் வந்து வேகமாக வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறான், அப்போ அந்த புளிய மரத்துக்கு பின்னால் என்ன இருக்குது, ரைட்? அப்போது நம்மளை வந்து திரும்ப திரும்ப அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை வந்து இது கொடுக்குது. இப்போ வந்து கதையோட பின்பகுதி. இந்த இடத்துல ஒரு கதாபாத்திரம் வராங்க, அது வந்து ஒரு பெண். அந்த புளிய மரத்துக்கு பின்னால் இருந்து ரொம்ப ஜாலியாக அந்த பொண்ணு வந்து ஒரு குச்சியை சுற்றிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த கதையில் வந்து பேர் இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கதையில். அவள் வெளியே வரா, வெளியே வந்தோடனே இந்த பையனை பார்த்தோன்னே சிரிக்கிறா. இந்த பையனுக்கு வந்து இவளுக்கு என்ன இந்த நேரத்தில் வேலை இந்த இடத்துல அப்படின்னு தோணுது. இந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது வந்து அந்த வாலிபன் வந்து டக்குன்னு யோசிக்கிறான். நமக்கு அந்த வாலிபனோட விஷயங்கள் வார்த்தைகளாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து அந்த ஊருக்கு ரொம்ப சமீப சில மாதங்களுக்கு முன்னால் தான் வந்திருக்கா. மூன்றாம் தர தொழில் பண்ணுற பெண்களை, மூன்றாம் தரமாக அதாவது பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண் வந்து பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணுற ஒருத்திக்கு வந்து இவளோட வருகை வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண்ணாக தான் இருப்பா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கதையில் வந்து அவர் உள்ளே வந்து சொல்கிற ஒரு விஷயம். அந்த ஊரில் இருக்க எல்லா ஆண்களோட ஏக்க பார்வையும் இவன் மேலே தான் இருக்குது. அந்த வயசே வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இந்த பொண்ணை வந்து அப்படி பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து இவளை வந்து அடைய முடியலை, அடையிறதுக்கான தைரியம் இல்லை. ஆனால் இவளை வந்து பார்த்து ரசிக்கிறதுலையும் இவளை பற்றி பேசுறதுலையும் வந்து அந்த ஊரில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இவளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பெண் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டா. மாலை நேரங்களில் வந்து அந்த ஊரில் இருக்க சின்ன பிள்ளைங்களை வந்து சைக்கிளில் வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே, சினிமா பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாள். நிறைய நேரங்களில் இந்த வாலிபனோட கனவுலையுமே வந்து அந்த பெண் வந்து இந்த வாலிபனை சைக்கிளில் வச்சுக்கிட்டு பழைய பாடல்களை பாடுற மாதிரிலாம் இவனை வந்து யோசிச்சிருக்கான். ஸோ அப்படி அந்த பெண்ணை வந்து அந்த இருளில் அந்த தனிமையில் பார்க்கும்போது வந்து அந்த பெண் வந்து இவனை நோக்கி சிரிச்சுக்கிட்டே வர்றா. வந்து என்ன என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு வந்து அவள்கிட்ட பேசுறக்கே ஒரே பயமாக இருக்குது, முகத்தை திருப்பிக்கிறான். இவளை போய் இங்கே பார்க்குறோமா அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏன் வந்து இவன் இந்த பையன் வந்து இவட்ட பேச கோவப்படுறான், இவட்ட பேச தயங்குறான் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பெண் வந்து இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல வந்து இந்த பையனை வந்து ஒரு இடத்துல வந்து கையெடுடா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பா. இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிறுகதையில் போய் பாருங்கள், அது எந்த இடம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து அந்த பெண் வந்து சொல்லுவா, வாயேன் என் கூட டீ குடிச்சிட்டு வாயேன், என் கூட டீ குடிக்க வாயேன் அப்படின்னு கூப்பிடுவா. அவனுக்கு வந்து இந்த ரொம்ப தயங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது வந்து அந்த பெண் வந்து சொல்லுவா, கரெக்டு தான், என் கூட எல்லாம் டீ குடிக்க வர முடியாதுல, நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடையில் போய் உட்காந்து அந்த பெண் வந்து உட்கார்ந்துருப்பா. அந்த டீ கடையில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பெண்கிட்ட வந்து பேச முயற்சிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த டீ கடையோட ஓனர் மாதிரி அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்க எல்லாரையும் அரட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் உரிமையாக பேசிக்கிட்டு யார் எல்லாரையும் அலட்சியப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்கிறத வந்து இவன் தூரத்துலேருந்து பார்த்து மெல்ல மெல்ல நடந்து வருவான். இவன் வர்றான் அப்படிங்கிறத வந்து அந்த பெண் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவனுக்கு ஒரு டீ கொடுங்க அப்படின்னோடனே வந்து இந்த பையன் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா நான் இவள் கூட வந்து டீ குடிக்க வந்தேங்கிறத இந்த டீ கடைக்காரர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வேண்டாம் டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்க தைரியம் இல்லாமல் போயிடுவான். அந்த போகும்போது அந்த பெண் மறுபடியும் அந்த வாலிபனை பின்தொடருவா. பின்தொடர்ந்து கொஞ்சம் ஸ்கூல் கிரவுண்டு பக்கம் வாயே அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ அந்த வாலிபனுக்கு வந்து நான் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வும் வரும். இதுக்கு முன்னால் அந்த வாலிபனை வந்து சொல்லும் போது வந்து அந்த வாலிப வயதுக்கே உரிய எல்லா சபலங்களும், சின்ன சின்ன சபலங்களும், ஒரு பெண்ணை வந்து மறைவாக நின்று பார்க்கறதுல கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன சபலங்களும் சந்தோஷங்களும், அதை பற்றி எல்லா இடத்துலையுமே வந்து அதுக்கு முன்னால் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பெண் மேலேயும் அந்த வாலிபனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறதையும், இந்த பெண்ணு கூடையும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறதையும் வந்து அந்த இடத்துல வந்து அவன் வந்து அவனுக்கு அந்த ஆசை வந்து மேலோங்கும். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், எங்கள் அப்பா என்னை பார்த்தா, எங்கள் அப்பா வந்து இந்த இருளில் வந்து நான் இவா கூட நிற்கிறத வந்து எங்கள் அப்பாவுக்கு யாரோ சொன்னா இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து என்னோட அப்பாவோட மானமும் எங்கள் அப்பாவோட மரியாதையும் எந்த இடத்துலையும் கெட்டு போயிடக்கூடாது, எங்கள் அப்பா என்னை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு மரியாதைங்கிறது இருக்குது, அதை வந்து நான் இது பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேகமாக கிளம்பி வீட்டுக்கு ஓடிடுவான். ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஃபுல் இருட்டாக தான் இருக்கும், வீடு மட்டும் லைட், வீட்டில் இவங்க வீட்டில் மட்டும் லைட் எரியும். வீட்டில் பார்த்தா அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. எங்கடா போன அப்படின்னு கேட்பாங்க. அப்பா எங்க அப்படின்னு கேட்டோடனே உன்னை தேடி தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே போய் ஒரு கட்டிலுக்கு அடியில் வந்து தன்னை வந்து ஒரு பாய் விரித்து படுத்துக்கிடுவான். படுத்துட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப அந்த பெண்ணை தான் சந்திச்சுட்டு வந்த அந்த பெண்ணை யோசிச்சு பார்ப்பான். இந்த இருட்டில், இந்த இருளில் அவள் ஒரு ராணி மாதிரி எல்லாரையும் அடக்கி ஆண்டுக்கிட்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல் அலட்சியமாக சந்தோஷமாக அவள் வாட்டுக்கு அவள் வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை இருட்டு எதுவுமே பண்ணலை, அவளை சுற்றி இருக்க மனுஷங்களை வந்து அவளை வந்து எதுவுமே பண்ண முடியலை. இந்த சொசைட்டியில் வந்து மானம், மரியாதை, ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ அடுக்குகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அது எல்லாத்தையும் அவள் ஒரே நிமிஷத்தில் வந்து செதச்செறிஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவள் வந்து அவள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் வந்து இந்த ராத்திரியில் வெளியே போயிட்டு இவ்வளோ பயந்து இவ்வளோ நடுக்கத்தோடு எங்கள் அப்பா வந்து திரும்பியும் எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து எப்பையும் திட்டுற அதே திட்டோடு ஆரம்பிச்சுட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவள் வந்து அவள் வீட்டுக்குள்ளே போகும்போது அவள் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே கேள்வி கேட்கவே மாட்டான்ல, அவள் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சுதந்திரமாக அவள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினச்சிக்கிட்டே இருப்பான். இதில் வந்து இதுதான் சிதைவு கதை அப்படிங்கிறது வந்து எழுத்தாளரை பற்றி இந்த இடத்துல வந்து இந்த கதையை வந்து சிதைவு கதையை வந்து கையாண்ட விதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கதைக்கு வந்து சிதைவு அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருந்தாங்க. சிதைவு அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயம் உருவாகி இருக்கும், அந்த உருவாகின ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஷேட்டர்ட் இன்டு பீசஸ் அப்படிம்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் தூள் தூளாயிடுறது அப்படிங்கிறது வந்து சிதைவு அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பல வருஷங்களாக நம்ம வந்து ஆண்கள் வந்து இரவில் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதாகவும், ஆண்களுக்குன்னு சொல்லி எல்லா சுதந்திரமும் கிடைக்கப்பட்டுறதாகவும், சுதந்திரம்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும், நம்மளே நம்மளே வந்து சில எண்ணங்களை வந்து நமக்கு நம்மளே செதுக்கி வச்சுக்கிட்டு கட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உடச்சேறிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பெண்ணை வந்து உயர்த்தி பாரு, நீ என்னென்னலாம் கெட்டி எதுக்குள்ள வேணாலும் இருந்துக்கோ, அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு திவாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்கிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு ஆண் வந்து இரு நைட்டு வந்து ஸ்டேட்டஸ்க்கு பயந்துக்கிட்டு, சொசைட்டியில் வந்து மற்றவங்க பார்வையில் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிட்டு படுத்துருக்கிறதாகவும், ஒரு பெண் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அவள் வாழ்க்கையை அனுபவிச்சிட்டு இருக்கதாகவும் இந்த கதையில் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க. சில வார்த்தைகள் வந்து இந்த கதையில் வந்து பயன்படுத்திய விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பையன் வந்து ஒவ்வொரு தடவையும் அடிக்கும் போதும் அவன் வீட்டிலேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கும் போது வந்து சில நேரங்களில் வந்து அவன் வந்து அந்த நண்பர்களோட வீட்டிலலாம் தங்கியிருப்பான், போய் ஒளிஞ்சிருப்பான். அப்பா வந்து அடிக்க வர்றாரு அப்படிங்கிறக்காக வந்து அப்பாவோட கோபம் தணிகிற வரைக்கும் நண்பர்களோட வீட்டிலலாம் போய் ஒளிஞ்சிருக்கும் போது வந்து அந்த இடத்த வந்து அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, பதுங்கு குழி. இன்னும் இதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா நீ கொஞ்சமாவது உங்கள் அப்பாவுக்கு சொன்ன பேச்சு கேட்கலாம்ல, நீ ஹெட் மாஸ்டரோட பையன், அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால் அந்த பையன் வந்து நினச்சிருவான், இனிமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் மறைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறக்கு வந்து
அந்த ஒரு அழகான வார்த்தையை வந்து அந்த எழுத்தாளர் பயன்படுத்திப்பாரு, பதுங்கு குழி அல்ல அப்படின்னு சொல்லி. இன்னுமே வந்து நம்ம இது ஒளியறக்கான இடம் இல்லைங்கிறத வந்து பதுங்கு குழி அல்ல அப்படின்னா, எப்போ அதை வந்து ஒரு இடத்த வந்து பதுங்கு குழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தொடர் தாக்குதல் நடத்தும் போது வந்து மக்கள் வந்து திடீர் தாக்குதல், தொடர் தாக்குதல் இந்த மாதிரி நேரங்களில் வந்து பதுங்கு குழிக்குள்ள வந்து பயம் ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பாவோட அடி வந்து ஒருவேளை அந்த அடியை வர்ணிக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து அது தொடர் தாக்குதல், திடீர் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வந்து அது வந்து ஒரு பதுங்கு குழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட அன்பை பற்றி நினைக்கும் போது வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும். அவ்வளோ அடித்து அந்த வழியில் இருக்கிறப்பையும் வந்து அந்த பையன் வந்து தன்னோட சின்ன வயசில் 8 வயசுக்கு முன்னால் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை வந்து எவ்வளோ அரவணைப்போட கதை சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவாக இருந்தார், அவரோட பேரன்பு ஃபுல்லுமே மொத்தமாக எனக்கு தானே கிடச்சது அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அந்த அப்பாவோட அன்பை வந்து அந்த பையனுக்கு எப்படி கண்ணு முன்னால் வந்துட்டு போச்சு அப்படிங்கிறக்கு வந்து ஒரு வரி சொல்கிறாரு. வெடித்த இளம் பஞ்சு, இளவம் பஞ்சு போல என் முன்னே காற்றில் பறந்து கொண்டிருந்தது. என் அப்பாவின் பேரன்பு வெடித்த இளவம் பஞ்சு போல என் கண் முன்னே காற்றில் பறந்து கொண்டிருந்தது. எவ்வளோதான் கோபமாக இருந்தாலும் அவர் என் முன்ன எனக்கு முன்ன காட்டின அன்பெல்லாம் அப்படியே என் முன்னால் ஒரு பஞ்சு மாதிரி பறந்து போயிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ரசிச்சு ரசிச்சு அந்த இருளை பற்றி சொல்லும் போது சில வார்த்தைகள்லாம் வந்து அந்த பையன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த எழுத்து என் மீது ஒட்டி கொண்டிருக்கும் இந்த தனிமையை நான் துடைக்க முயன்ற நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை, எங்கள் அப்பா புரிஞ்சிக்கலை, எங்கள் அம்மா புரிஞ்சிக்கலை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் அவங்களோட அப்பா அம்மாவும் புரிஞ்சிக்கலை, ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சிக்கலை. அப்போ நான் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கப்போ வந்து அதை அந்த அந்த இதை இடத்த வந்து அந்த பையனோட மனநிலை எப்படி வர்ணிக்கிறாருனா, என் மீது ஒட்டி கிடக்கும் இந்த தனிமையை நான் துடைக்க முயன்ற நேரம். இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவரோட உணர்வுகள், நம்மளை ஒரு ஒரு மனிதனோட உணர்வுகளை வந்து அப்படியே வார்த்தையை வந்து அழகாக கோர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதையில் இன்னும் நிறைய நுணுக்கங்களான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த சிதைவு கதையை வந்து நிச்சயமாக வாசிக்காதவங்க போய் வாசிங்க, நிச்சயமாக உங்களுக்குள்ள வந்து புதிய பார்வைகளை வந்து இவர் கொடுக்க பவாச்சலத்துறையோட எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சிதைவு கதையை வாசகசாலையில் வந்து இந்த லிங்க்ல கீழே கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் இந்த கதையை வந்து முழுசாக வாசிங்க. நன்றி.